எல்லாருக்கும் வணக்கம். போன ட்ராமா முடிஞ்சதும் அடுத்து என்ன ட்ராமா போடலான்னு கம்யூனிட்டி போஸ்ட்ல போல் போட்டிருந்தேன். நீங்க செலக்ட் பண்ண இட்டர்னல் லவ் ரெயின் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மற்ற ட்ராமா செலக்ட் பண்ணவங்க ஆசையும் கூடிய சீக்கிரமே நிறைவேற்றப்படும். உங்க எல்லாருக்குமே இந்த ட்ராமாவை டெடிகேட் பண்றேன். தவறாம எல்லா எபிசோடும் பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். கதை வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் மேஜிக்கல் மித்திக்கல் ஸ்டோரிங்க. அதாவது சிம்பிளா சொல்ல போனா மாயாஜல கதை. தொடக்கத்திலே நமக்கு ஒரு குறிப்பு கொடுக்குறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லா கேட்டுக்கோங்க. இந்த கதையில வர்ற டிராகன் கடல் பகுதியில வாழ்றதாவும் தன்னோட டிராகன் ஸ்கேல் இல்லாம அதனால கடலுக்குள்ள இறங்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஸ்கேல்னா டிராகனோட செதில். ஆனா இந்த ஸ்கேல் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒண்ணு. ஒவ்வொரு 1000 வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஒரு ஸ்கேல் கிடைக்கும். அதனால டிராகனுக்கு அந்த ஸ்கேல் மேல யாராவது கை வச்சா பயங்கரமா கோபம் வந்துடும் சொல்றாங்க. 500 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு ஸ்கேல டிராகன் குடும்பத்தை சேர்ந்த 2வது இளவரசன் வச்சிருந்தாராம். அவரோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுக்காக மழை வர வைக்க முயற்சி பண்ணப்போ அந்த ஸ்கேல் வந்து தொலைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதனால அவரால் கடல் பகுதிக்கு திரும்ப போக முடியல அப்படின்னு சொல்றாங்க. இந்த கதையை சொல்லி முடிச்சதும் அடுத்த சீன்ல என்ன காமிக்கிறாங்க அப்படின்னா, கப்பல்ல ஒரு அம்மாவுக்கு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை ஒருவேளை இறந்து பிறந்திருக்கும் போல அலமாட்டா பாப்பான்னு சொல்றாங்க அங்க இருக்கிற நர்ஸ். அந்த குட்டி பாப்பாவோட அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா, வெளியில போய் டிராகன் கடவுள்கிட்ட வென்றாரு, என் குழந்தைய காப்பாத்திடுங்க, ஏழைங்களுக்கு என்னால முடிஞ்ச வர நான் தினமும் உதவுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பார்த்தா திடீர்னு ஒரு பவர்ஃபுல்லான சக்தி வருது. அது போய் அப்படியே அந்த பாப்பா கிட்ட அட்டாச் ஆயிடுது. பின்னாடி ஒரு கருப்பு கலர் டிராகன் வருது. அதனால அந்த கப்பலுக்குள்ள நுழையவே முடியல. ஆனா அந்த அப்பா என்ன நினைச்சுக்கிறாரு அப்படின்னா, அந்த டிராகன் வாலண்டியரா வந்து அவரோட குழந்தைய காப்பாத்தினதா அவரே நினைச்சுக்கிறாரு. உள்ள நுழைய முடியாததால வேற வழி இல்லாம அந்த டிராகன் திரும்ப போயிடுது. அந்த பாப்பா கிட்ட போய் ஒட்டிக்கிட்டதுதான் அந்த டிராகனோட ஸ்கேலுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து கதை வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு போகுது. அந்த பாப்பா கடற்கரையில விளையாண்டுட்டு இருக்கா. அப்பையும் அந்த கருப்பு டிராகன் வருது. அவரோட அப்பா பயந்து போய் அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிடுறாரு. அந்த ஊர்ல யாருமே இவ டிராகனை பார்த்த கதையை சொன்னா நம்பவே மாட்டாங்க. ஆனா இவளும் இவளோட அப்பாவும் மட்டும் டிராகனை பார்த்த கதைய உறுதியா நம்புறாங்க. அடுத்த கதை வந்து 15 வருஷம் தள்ளி போகுது. இப்போ ஹீரோயினுக்கு வயசு 18. ஆரம்பத்துல ஒரு 2 பேர் மலை உச்சியில நின்று பேசிட்டு இருக்காங்க. இவரை பார்த்தா ஹீரோ மாதிரி தெரியுது, இவர் யாருன்னு எனக்கு தெரியல. டீச்சர், உங்களுக்காக நான் ஒரு சூப்பரான இடம் பார்த்துருக்கேன், ரொம்ப அமைதியான இடம். உங்களுக்கு பிடிச்ச அந்த லோகஸ்ட் மரம் கூட அங்கே வச்சிருக்கேன், நீங்கள் அங்கே போய் தங்கிக்கோங்கன்னு சொல்கிறாரு இவர். அடுத்த சீனில் இந்த ஹீரோ அந்த வீட்டுக்கு போகிறதுக்காக நடந்து போயிட்டுருக்காரு. வெளியில் பார்த்தா ஒரே சத்தம். இதுதானாடா அந்த அமைதியான பிளேஸு அப்படின்னு நினச்சிட்டு அவர் வீட்டுக்குள்ளே போகிறாரு. பின்னாடி போய் அவருக்கு பிடிச்ச அந்த மரத்து கீழே நின்று பார்த்துட்ருக்காரு ஹீரோ. இங்கே ஃப்ரெண்டில் ஒரே சத்தமாக இருந்ததில்ல, அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோயினோட என்ட்ரி தான். ஹீரோயினோட பேர் சூயின். எல்லாரும் அவள் பேரை சொல்லி கத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்றதுக்கு ப்ரோபோஸ் பண்றதுக்காக ஒரு பையன் வெளியில நிக்கிறான். இவன் மூஞ்சிய பார்த்தா இவன் தான் செகண்ட் ஹீரோவா இருப்பான்னு நினைக்கிறேன். அவனுக்கு சப்போர்ட் பண்ண மத்தவங்க எல்லாம் நிக்கிறாங்க. ஆஹா, இவங்கிட்ட இன்னைக்கு நம்ம மாட்டிக்கிட்டோமா, இப்போ எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு அந்த பொண்ணு பதுங்கி பதுங்கி வெளியில் போகுது. இவன் பிடிச்சிடுறான். சூயின், நான் முடிவு பண்ணிட்டேன், உன்னை இன்னைக்கே கல்யாணம் பண்ண போகிறேன். என்னோட அழகுக்கும் திறமைக்கும் என்னை கல்யாணம் பண்ண இந்த செஞ்சிங் சிட்டிலே நீ ஒரு ஆள் தான் தகுதியானவன் சொல்கிறான். அதுக்கு சுற்றி இருக்கிறவங்களாம் ஆமாம் ஆமான்னு ஒத்து ஊதுறாங்க. காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருப்பான் போல என்னம்மா கூவுறாங்க. ஹீரோயின் என்ன சொல்கிறா அப்படின்னா, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னை பாதுகாத்த பிளாக் டிராகன் திரும்பவும் வரும், நான் அதுக்கு சொந்தமானவன் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் இவன் நம்மளை வெளியில் போக விடமாட்டான் போலையே அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே திரும்ப போயிடுறா. போறவ பின் வழியா பக்கத்து வீட்டு சுவத்து மேலே ஏறி குதிக்கிறா. ஹீரோ அங்கே நின்றுட்டு இருக்காரு. அவரை பார்க்குற ஹீரோயின் அப்படியே அவரோட அழகில் மயங்கிடுறா. சரி ரைட்டு, இறங்கும்போது கீழே விழ போறவளை ஹீரோ பிடிக்கவே இல்லை. அப்படியே எதுவுமே நடக்காத மாதிரி அந்த புள்ள கிளம்பி நடந்து போயிடுது. ஒரே ஒரு படத்தை மட்டும் கீழே தெரியாம விட்டுட்டு போயிடுறா. அதை எடுத்து பார்க்குற ஹீரோவுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அதுல இருக்கிறது அவரோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டோட பெயிண்டிங். அந்த பொண்ணு அடகு கடைக்கு போயிட்டு இருக்கா, அவளை வழிமறிக்கிறாரு ஹீரோ. அவர் இந்த போட்டோல இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்க, இவ என்ன நினைக்கிறானா, புதுசா பார்த்த இந்த ஆள் கிட்ட எதுக்கு நாம தான் அப்படின்ற உண்மையை சொல்லணும்னு சொல்லிட்டு, இது எங்க குடும்ப சொத்து, இதை பத்தி உனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்றா. ஆனா இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இவ அவளா இருக்க மாட்டா, வாய்ப்பே இல்லை அப்படின்னு இவரே முடிவு பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு திரும்ப போயிடுறாரு. டிராகன் சார் கோபமா போனதுனால மழை வர ஆரம்பிச்சிடுது. ராத்திரி நேரத்துல அந்த பொண்ணோட அம்மா அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கெஞ்சுறாங்க. நீயும் அவனும் சின்ன வயசுல ஒன்னா தானே இருந்தீங்க அப்படின்னு இவங்க சொல்ல, இவ மாட்டேன்னு சொல்ல அவ அப்பா குறுக்க வர, முதல்ல நீங்க 2 பேரும் போய் முட்டி போடுங்க அப்படின்னு அவங்க அம்மா பனிஷ்மெண்ட் கொடுத்துடுறாங்க. என்னப்பா இன்னைக்கு அம்மா ரொம்ப எரிஞ்செரிஞ்சு விழுறாங்க அப்படின்னு கேக்குறாங்க ஹீரோயின். ஒன்றும் இல்லைம்மா, நான் இன்னைக்கு அரசர்கிட்ட கொஞ்சம் ஓவராக தான் பேசிட்டேன், அவர் என்னோட 6 சம்பளத்தை கட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நான் நம்ம வீட்டுக்கு காசு சேர்க்க பெயிண்டிங்காக வரைஞ்சி தள்ளணுமா அப்படின்னு இந்த பொண்ணு அழ ஆரம்பிக்கிறா.
ஹீரோ அந்த படத்தை வச்சுக்கிட்டு நடந்ததெல்லாம் நினச்சி பார்க்குறாரு. அவர் சின்ன பையனாக இருக்கிறப்போ ஒரு ஆப்பிள் எடுத்து சாப்பிட்றாரு. அந்த படத்தில் இருக்கிற சின்ன பொண்ணு, இங்கே நிறைய பேர் பசியில் வாடுறாங்க, நீ பார்க்க பணக்கார பையனாட்டம் தெரியற, உனக்கு என்ன குறைச்சல்னு சொல்கிறா. இதை என் அப்பாவுக்கு தான் படைச்சிருக்காங்க, அதனால தான் எடுத்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் இந்த குட்டி பையன். சரி போ, இந்தா சாப்பிடு, இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அப்படின்னு சொல்கிறான் அந்த பொண்ணு. அடுத்த சீனில் அந்த பொண்ணு கோயிலில் உட்காந்து அழுதுட்டு இருக்கா. இவன் என்ன ஆச்சுன்னு போய் கேட்குறான். எல்லாரும் பிளேக் நோய் வந்து சாகுறாங்க, டிராகன் கிங்கை நான் எவ்வளோ கும்பிட்டாலும் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை, எல்லாரும் செத்து செத்து போகிறாங்க அப்படின்னு சொல்லி அலறா இந்த பாப்பா. ஆளாத என் ஃப்ரெண்டு நீ, உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா, வறட்சினால தான் இதெல்லாம் நடக்குது, நான் இப்போவே மழையை வர வைக்கிறேன் அப்படின்னு இந்த பையன் வானதுக்கு கிளம்பி போகிறான். இதுக்கப்புறம் தான் அந்த பையன் ஸ்கேலை தொலைச்சிருப்பானோ என்னன்னு பார்ப்போம். அடுத்த நாள் காலையில் இந்த செகண்ட் ஹீரோ டவுரியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து, நேற்று நான் பண்ண ப்ரப்போசல் உனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன், அதான் இன்றைக்கி நான் டவுரி நகை எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறான். ஆனால் சீன் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, அதெல்லாம் நீ ஏன் சொல்கிற அப்படின்னு இவன் அவ கையில் வலையில போட பார்க்குறான். திடீர்னு பயங்கர காத்தா இருக்கு, நம்ம ஹீரோ அங்கே அட்டண்டன்ஸாக போடுறாரு. அம்மா என்னையே இங்கே வர வச்ச அப்படின்னு கேட்குறாரு அந்த ஹீரோயினை பார்த்து. ஒருவேளை இவன் மேலே டிராகன் ஸ்கேல் இருக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு யோசிச்சுட்டே திரும்பி பார்க்குறாரு. அந்த செகண்ட் ஹீரோவோட அப்பா இங்கே எப்படி உயிரோட இருக்கான் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ளே ஹீரோயின் இவரை தான் நான் காதலிக்கிறேன் அப்படின்னு ஒரு புது பொருளையே கிளப்புறா. ஹீரோ என்னடானா அவளையும் சேர்த்து தூக்கிட்டு எங்கேயோ மறைஞ்சு போயிடுறாரு. எல்லாரும் அவங்க எங்கே போனாங்கன்னு தேடிட்டு இருக்க, இந்த ஆள் மட்டும் நீ இன்னும் சாகலையா அப்படின்னு யோசிக்கிறாரு. ரெண்டு பேருக்கு நடுவில் ஏதோ கதை இருக்கு. ஹீரோயினை ஒரு மலை உச்சிக்கு கூட்டிட்டு போறாரு. ஆமா நீ தானே அந்த படத்துல இருந்த பொண்ணு, பொய்யா சொன்ன என்கிட்ட, ஏற்கனவே நீ சொன்ன பொய்யெல்லாம் பத்தாதா அப்படின்னு கேட்குறாரு. நீ பொய் சொல்றியா உண்மை சொல்றியா அப்படின்னு இப்போ நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி அவளை மலை உச்சிலேருந்து தள்ளி விடுறாரு. இந்த பொண்ணு தண்ணிக்குள்ளே விழுந்துடுது. இவளுக்கு நீச்சல் தெரியாதா அப்படின்னு இப்போதான் யோசிக்கிற ஹீரோ அந்த பிள்ளையை காப்பாற்ற தண்ணிக்குள்ளே குதிக்கிறாரு. அப்புறம் என்னப்பா இந்த சீன் தானே தெரியுமே எங்களுக்கு. அந்த பொண்ணை காப்பாற்றி மேலே கூட்டிட்டு வர்றாரு. இவள் யாரை கேட்டு எனக்கு முத்தம் கொடுத்தான்னு கிடந்து குதிக்கிறா. அப்போ ஹீரோவோட கழுத்தில் இருக்கிற செதிலெல்லாம் பார்த்து, இதை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ கண்டுக்காம மேலே பறந்து போயிடுறாரு. அது என்னன்னு நீ எனக்கு சொல்லலைன்னா நான் ஊருக்குள்ளே தம்பட்டை அடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறா இந்த பொண்ணு. அவர் காண்டாகி இவளை கழுத்தை பிடிச்சிடுறாரு. இங்கே நடந்ததை யார்ட்டையாவது சொன்ன உன்னை சாகடிச்சிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. டிராகன் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் டிராகன் ஸ்கேல் தண்ணிக்குள்ளே படுறத உணர்றாரு. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் வந்து தகவல் சொல்கிறாரு. ஸ்கேலுக்கு சொந்தமான சூரூயி பிரின்ஸ் வந்து திரும்ப வரப்போறான்னு அமைச்சர்கள் எல்லாம் நினைக்கிறாங்க. அவருக்கு பட்டமளிப்பு விழா நடத்த ஏற்பாடு பண்ண சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவர் பண்ணிட்டா போச்சு அப்படின்னு பயங்கர கடுப்பில் சொல்கிறாரு. ஒருவேளை இவர் வந்து வில்லனாக இருப்பார், அநேகமாக அந்த ஹீரோவோட அண்ணனாக இருப்பார் எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா அவர் ரெண்டாவது பிரின்ஸ் தானே, அப்போ மொதல் பிரின்ஸ்னு ஒருத்தர் இருக்கணும்ல. ஏற்கனவே ஹீரோவுக்கு வீடெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்த ஒருத்தர் வந்து பேசுகிறாரு. அவரோட கெட்டப்பை பார்த்தா அந்த நாட்டு ராஜா மாதிரி தெரியுது. ஏன் நீங்கள் தண்ணிக்குள்ளே விழுந்தீங்க, உங்கள் ஐடென்டிட்டி இந்நேரம் டிராகன் வேர்ல்டுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் இருக்கிற விஷயமும் தெரிஞ்சு போயிருக்கும், இளவரசருக்கு சீக்கிரம் முடிசூட்ட போகிறோம், அவரோட டீச்சர்ன்ற ஐடென்டிட்டியோட நீங்கள் திரும்ப வந்துருங்க, அதான் சரி அப்படின்னு சொல்கிறாரு இந்த ஆள். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், இந்த ஹீரோ ஒரு டிராகன், அவர் டிராகன் வேர்ல்டுக்கு போக முடியாமல் லேண்ட்லேயே இருக்காரு, அவரோட ஸ்கேல் திரும்ப கிடச்சிச்சுன்னா மறுபடியும் அவரோட வேர்ல்டுக்கே அவர் போய் ராஜாவை முடிசூடிக்குவார். இந்த இளவரசர் பட்டமளிப்பு விழா வந்து இப்போ பேசிகிட்டு இருக்காருல்ல இவரோட தம்பிக்கு. ஏற்கனவே எனக்கே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, அதனால தான் உங்களுக்கு இப்போ நான் முன்னாடியே சொல்லிட்டேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஹீரோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பக்கத்து நாடெல்லாம் உங்கள் நாடு மேலே ஒரே கண்ணாக இருக்காங்க, நான் வரைஞ்ச அந்த கிரீன் டிராகன் படத்தை அவங்களுக்கு கொடுத்துருங்க, உங்கள் நல்ல மனசை பாராட்டி உங்ககிட்ட வம்பு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த முறை நான் என்னோட ஒரிஜினல் பேரோடையே வாழ போகிறேன், என்ன நிங் ஷூ ருயி அப்படின்னே சொல்லுங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த செகண்ட் ஹீரோவோட அப்பா ஹீரோவுக்கு எதிராக பிளான் போடுறான். இந்த ஹீரோயின் ஹீரோ முகத்தில் செதிலெல்லாம் தெரிஞ்சதில்ல, அது போக அவன் வந்து டிராகன் ஸ்கில் பற்றியெல்லாம் கேட்டான்ல, அப்போ இது சம்மந்தமாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குன்னு அவள் புக்கெல்லாம் தேடி பார்க்குறா. ஆமைக்கு தான் ஓடு குவிய மாதிரி இருக்கும், ஒருவேளை இவன் கடலாமையாக இருப்பானோ அப்படின்னு யோசிக்கிறா. ஹீரோவோட வீட்டு மரத்தில் ஏறி எட்டி பார்த்துட்ருக்கா. இங்கே ஹீரோ கீழே நின்று இதை பார்த்துட்ருக்காரு. இந்த முறை கீழே விழ போகிறவளை ஹீரோ கேட்ச் பிடிச்சிடுறாரு. என் வீட்டுக்கு எதுக்கு வந்தேன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்க, நான் சுவத்தில் உட்காந்து நிலாவை தான் பார்த்துட்டு இருந்தேன், மரத்தில் எப்போ ஏறினேனே எனக்கு தெரியாதுன்னு ரீல் விடுறா ஹீரோயின். ஹீரோ அவளை கீழே இறக்கி விட்டுறாரு. வெளியில் ஏதோ சத்தம்னு போய் பார்த்தா அங்கே இவரை அட்டாக் பண்ண ஆளுங்க நிறைய பேர் வந்துடுறாங்க. ஹீரோ பவர்ஃபுல்லான ஆளுன்றதுனால எல்லாரையும் ஓட விட்டுறாரு. நம்மளால் திரும்ப பிரச்சனை வரப்போகுது, அனாவசியமாக அப்பாவி உயிரெல்லாம் போகுது அப்படின்னு இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இதே நேரம் ஹீரோயின் ஹீரோவோட ரூமில் ஒரு கிரீன் டிராகன் படத்தை பார்க்குறா. அதை வரைஞ்சது ஜாங் யூ லான் அப்படின்றவர் அப்படின்னு அதில் பேர் போட்டிருக்கு. இதை பார்த்துட்டு இருக்கும்போதே ஹீரோ உள்ள நுழைஞ்சிடுறாரு, அவளை வெளியில் துரத்தியும் விட்டுறாரு. இந்த மோ அவர்கிட்ட போய்
என்ன நடந்துச்சுன்னு விவரத்தை சொல்றாங்க. ஒருத்தர் கூட திரும்ப வரல, எல்லாருமே செத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்குற மோ என்ன பண்றாரு அப்படின்னா, பயங்கரமா காண்டாகி இவனை தான் கொல்ல முடியல, அந்த சூயினோட அப்பாவையாவது ஒரு வழி பண்ணணும்னு முடிவெடுக்கான். அவன் தான் உனக்கு பொண்ணு தரமாட்டேன்னு சொல்லிட்டான்ல, இனி அவனை சும்மா விடக்கூடாது, நீ நான் சொல்றதை மட்டும் ஒழுங்கா பண்ணு அப்படின்னு அவர் பையனுக்கு வார்னிங் கொடுக்குறாரு. அடுத்த சீன்ல க்ரோன் பிரின்ஸா ஆளை வச்சு தூக்கிட்டு வர சொல்றாரு ஹீரோ. அவரை விட்டுட்டு எல்லாரும் போயிடுறாங்க. ஏ, நீங்களா போனா இதெல்லாம் யார்டா எடுத்து வைப்பா அப்படின்னு சொல்றான் அந்த பையன். நீ தான் நிக்கிறிய, நீ எடுத்து வை அப்படின்னு சொல்றாரு ஹீரோ. இங்க க்ரோன் பிரின்ஸை காணோன்னு ராஜா கிட்ட வந்து சொல்றாங்க. அவரு பயங்கரமா டென்ஷன் ஆகி அவரை கண்டுபிடிக்க ஆள் அனுப்பி விடுறாரு. மார்க்கெட்ல ஹீரோவுக்காக ஐஸ் கியூப் வாங்க வந்தவனை காவலாளிங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அவனை தூக்கிட்டு போற வழியிலேயே டாங் லின்லின் அப்படின்றவங்க சண்டை போட்டு அந்த பையனை காப்பாத்துறாங்க. இந்த க்ரௌன் பிரின்ஸ் அந்த பொண்ணை பார்த்து மயங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், உங்கள் பேர் என்ன அப்படின்னு எத்தனை முறை கேட்டோம் அந்த பொண்ணு சொல்லாமல் போயிடுறா. இந்த டாங்லிங் யாருன்னா டாங் அப்படின்ற ஜெனரலோட பொண்ணு அப்படின்னு காமிக்கிறாங்க. இவங்க தன்னோட அடையாளத்தை மறைச்சு தான் ரொம்ப அடக்கமான பொண்ணு அப்படின்னு வெளியில் காமிச்சிட்டு வர்றாங்க. எம்ப்ராய்டரி போடுற இடத்துக்கு வர இந்த டாங்லினை எல்லாரும் புகழ்ந்து பேச சூயினுக்கு கோபம் வந்து எந்திரிச்சு போயிடுறா. இவங்க ரெண்டு பேருக்கும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போறவளுக்கு அங்க பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. மோச்செங் அவளோட அப்பா ஆளுங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து சூ ஃபேமிலி வீட்டுல ஏதோ தேடிட்டு இருக்கான். சூயின் என்ன நடக்குதுன்னு கேட்க, உன் அப்பா பக்கத்து நாட்டுக்கு கொடுக்க வச்சிருந்த கிரீன் டிராகன் படத்தை திருடிட்டாரு, இந்த அருக்கு அந்த படத்தை எரிச்ச சாம்பல்னு சொல்றான் இந்த பையன். சீயின் எங்க அப்பா இதெல்லாம் பண்ண மாட்டார்னு உனக்கே நல்லாவே தெரியும், நீ தேவையில்லாம பண்ற அப்படின்னு சொல்றா. இது நேஷனல் ட்ரெஷர், இதை உன் அப்பா எரிச்சதுனால அவர் மேலே நாங்கள் நடவடிக்கை எடுக்க போகிறோம், உங்கள் குடும்பம் சிட்டியை விட்டு வேற எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு சீல் வைக்க போகிறாங்க. இதை கேட்குற சீயினோட அம்மா மயங்கி விழுந்துடுறாங்க. வீட்டில் வேலை செய்கிற பொண்ணுக்கிட்ட சீயின் என்ன சொல்கிறா அப்படின்னா, வில்லேஜில் இருக்க நம்ம வீட்டுக்கு அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டு அப்பாவை ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறா ஹீரோயின். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ் வீடாக போய் கேட்டு பார்க்குறா, யாருமே இவ்வளோ உள்ளே விடுறதா தெரியல. அன்னைக்கு ஒரு நாள் ஹீரோ வீட்டில் ஒரு கிரீன் டிராகன் படம் பார்த்தோமே, ஆனால் மோச்சங்க என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஜாங்கியூலான் வரைஞ்சா கிரீன் டிராகன் படம் ஒன்றே ஒன்று தான் இருக்குன்னு தானே சொன்னா, அப்போ இது எப்படி அங்கே இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறா. அந்நேரம் பார்த்து இடி மின்னலோட மழை வர வேற வழி இல்லாமல் அவன் வீட்டு சுவத்து மேலே ஏறி குதிக்கிறா. இவ குதிச்சுட்டு இருக்கிறத பார்க்குற க்ரௌன் பிரின்ஸ் பேய் பேயின்னு பயந்து ஓடுறான். ஆனால் இவளோ கயத்தில் மாட்டிக்கிட்டு வெளியில் வர முடியாமல் கத்திட்டு இருக்கா பாவம். ஹீரோ இவ உதவி கேட்குறதால அவள் இருக்கிற இடத்துக்கு உடனே போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவன் மயங்கி விழுந்துடுறா. அவளை ரூமில் படுக்க வச்சுட்டு, இவகிட்ட உண்மையாகவே டிராகன் ஸ்கேல் இருக்குமா, ஏன் இவ டேஞ்சரில் இருக்கிற சமயம்லாம் நான் போகிற மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாரு. யாரு நீ, உனக்கும் ஜீனருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறாரு. அவளுக்கு என்ன தெரியும், அவள் தான் அங்கே குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காளே. ஹீரோ இப்போ ஃப்ளாஷ்பேக் போகிறாரு. ஜீனர் பொண்ணு விவசாயம்லாம் கெட்டு போச்சு, ஒரே வெட்டிக்கிளியாக இருக்குன்னு சொல்கிறா. இவ அலறதை பார்த்து பொறுக்க முடியாத ஹீரோ அவரோட வலியையும் பொருட்படுத்தாமல் டிராகன் ஸ்கேலை கலட்டி அவகிட்ட கொடுக்குறாரு. இதை நீ உயரமான இடத்துல வை, வெட்டிக்கிளியெல்லாம் இனி உன் வில்லேஜ் பக்கம் வரவே வராது, ஆனால் என்கிட்ட திரும்பி கொடுத்துட்டு என் அப்பா பயங்கரமாக கோவப்படுவார் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, அவரோட அப்பா கடலுக்குள்ளே நின்றுக்கிட்டு நம்ம திரும்பி போகிற நேரம் வந்துருச்சு வா வான்னு கூப்பிட்டே இருக்கிறாரு. ஆனால் இவனால் கடலுக்குள்ளே இறங்கவே முடியல, அவன் கையெல்லாம் வெந்து போயிடுது பாவம். இதை பார்க்குற அவனோட அப்பா அவன் மேலே ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகி அங்கேருந்து திரும்பி பார்க்காமலே போயிடுறாரு. இந்த பையன் அப்பா போயிட்டாரு, இப்போ நான் எப்படி திரும்ப போகிறது அப்படின்னு ரொம்பவே பாவமாக, ஜீனர் என் ஸ்கேலை திருப்பி கொடு நான் போகணும் அப்படின்னு சொல்கிறான் இந்த பையன் பாவம். ஃப்ளாஷ்பேக்கில் இருந்து திரும்பி வந்துடுறாரு. வெளியில் வர்ற ஹீரோ ஹீரோயின் குளிரில் நடுங்கிறதால கதவை சாத்துறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோயினுக்கு கேர் பண்ண ஆரம்பிச்சிட்டார் போல தலைவர். காலையில் கண்ணு முழிச்சு பார்க்குற ஹீரோயின் ஹீரோ அவளை தாங்கி பிடிச்சிட்டு இருந்ததை நினச்சி பார்க்குறா. சிரிப்பு தாங்காமல் மேடம் முருண்டுட்டு இருக்காங்க. திரும்பி பார்த்தா ஹீரோ நின்றுட்டுருக்காரு. எனக்கு புரிஞ்சு போச்சு, இவன் நினச்சி பார்த்தாலே ஹீரோ அவன் முன்னாடி வந்துடுவான் அப்படி தான் நினைக்கிறேன். இங்கே என்ன பண்ணுற, எதுக்கு வந்த அப்படின்னு கேட்குறா. அவர் நான் தாண்டி அதை கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே, இவ இரு நீ ஒன்றும் பேசாதா, நானே சொல்கிறேன், நீ என்னை இங்கே இருக்க சொல்ல போகிற அதானே, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் இங்கேயே தங்கிக்கிறேன், எங்கள் அப்பா இதுக்குண்டான செலவெல்லாம் ஜெயிலிருந்து திருப்பி வந்ததும் கொடுத்துடுவாரு அப்படின்னு சொல்கிறா. நான் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லவே இல்லையே, இங்கேருந்து முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நடந்து போயிடுறாரு ஹீரோ. இவ பின்னாடியே போய் கெஞ்சி கேட்டதால சரி மூணு நாள் வேணா தரேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு ஹீரோ. இவ அப்பாவை பார்க்க ஜெயிலுக்கு போறா, ஆனால் அவளை விடமாட்டுறாங்க பாவம். அவள் கொடுத்த ஜுவல்லையும் வாங்கி வச்சுக்கிட்டு விரட்டவும் செய்கிறான் அங்கே வேலை பார்க்குறவன். டாங்லிங் அப்பா அங்கே வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறா. அவள் ஜெனரலோட பொண்ணுன்றதுனால இவர் அந்த ஜுவல்லை திருப்பி கொடுத்துட்றாரு. டாங்லிங் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னோட வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லியும் ஹீரோயின் போக மறுத்துடுறாங்க. என்னோட அம்மாவை மட்டும் நல்லா பார்த்துக்க, நான் தங்குற இடத்த இப்போ நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு நினைக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட போய் பேசுகிறாங்க ஹீரோயின். அவளுக்கு ஏற்கனவே இந்த மூச்சங்க மேலே ஒரு கண்ணு, ஆனால் அவள் எப்போ பார்த்தாலும் இவ பின்னாடி சுற்றுறாங்கிறதுனால இவன் மேலே பயங்கர காண்டில் இருக்கிறா இந்த ஃப்ரெண்டு. அது கூட
தெரியாம அவகிட்ட போய் அவன் நிலைமையை பத்தி பேசிட்டு இருக்கா ஹீரோயின். ஆனால் அவன் என்ன சொல்கிறா அப்படின்னா, உன் பழைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு உன் அப்பாவுக்கு உதவி கேட்க வராத அப்படின்னு மூஞ்சிலே தண்ணியை ஊற்றி அனுப்பிடுறா. பாவம் ஹீரோயின் வெளியில் வர்ற அவளை பார்த்து எல்லாரும் முணுமுணுன்னு பேசுகிறாங்க. இவன் யாராவது வந்து காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பா போல ஹீரோ வந்து அவளை கூட்டிகிட்டு போயிடுறாரு. அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் சமாதானப்படுத்துகிறான் ஹீரோ. எங்களை எல்லாருமே மரியாதையாக பார்த்துட்டு இருந்தாங்க, இப்போ ஒரே நாளில் எல்லாருமே வெறுக்கிறாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு பெருமூச்சு விட்றா. உன்கிட்ட ஒன்று கேட்கலாமா, அந்த பெயிண்டிங் ஜாங் யூலான் வரைஞ்சது தானே, அது ஒன்றே ஒன்று தான் இருக்குன்னு மோச்சங் சொன்னான், ஆனால் ஓ ரூமில் எப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இதுதான் ஒரிஜினல் பெயிண்டிங், அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆக பார்க்குறாரு. ஆனால் அவள் வந்து விடுறதா இல்லை, ஆல்ரெடி நீ என்னை இங்கே தங்க வச்சுட்ட, அதே மாதிரி எனக்கு இன்னொரு உதவியும் பண்ணிட, நீ பார்த்தா அரண்மனையில் ஏதோ பெரிய வேலையில் இருக்கிற மாதிரி தெரியுது, என் அப்பா விஷயத்தில் உதவி செய்ய அப்படின்னு கேட்குறா. அவர் முடியாதுன்னு மறுத்துட்டாலும் அவளுக்காக ஏற்கனவே கையில் ஒரு லெட்டரை எழுதி வச்சுக்கிட்டு அரண்மனையில் கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு தான் இருந்திருக்கிறாரு ஹீரோ. அவங்க அப்பாவை நினச்சி விடிய விடிய அழுதுட்டு இருக்காங்க ஹீரோயின். காலையில் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உங்கள் அப்பாவை பார்க்க போகலாவா அப்படின்னு கூப்பிடுறாரு. இவளுக்கு ஒரே குஷி ஆகிடுது, இந்த வந்துட்டேன் அப்படின்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணால் ஓடுறா. அவளோட அப்பாவை பார்த்து நல்லா விசாரிக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ இனிமேல் இந்த கேஸை பற்றி விசாரிக்காத, நீங்கள் அவருக்கு தொல்லை கொடுக்காத அப்படின்னு சொல்கிறாரு. கிளம்பி போகும்போது நிங் சூரியிட்ட மட்டும் தனியாக பேசுகிறாரு. உங்களுக்கு என்ன வயசாகுது, உங்கள் தோற்றம் நடையெல்லாம் பார்த்தா லார்டு ஜாங் மாதிரி இருக்குது, அவர் சின்ன வயசில் எனக்கு நிறையா உதவி பண்ணியிருக்காரு, என் வாழ்க்கையில் அவரை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, ஜாங் அப்போ ஏற்பட்ட விபத்தில் அப்போவே இறந்துட்டாரு, நீங்கள் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, நான் ஜாங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ரோடில் நடந்து போயிட்டுருக்கும்போது ஹீரோயினுக்கு பிடிச்ச டிராகன் புக்கெல்லாம் விற்கிறாங்க. எனக்கு இந்த புக்கை வாங்கி தாயே, நான் காசை திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு கெஞ்சி பார்க்குறாங்க. நான் டிராகனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், ஸோ இப்போ நீ எனக்கு உதவி பண்ணலைன்னா பின்னாடியே வருத்தப்படுவேன்னு சொல்கிறாங்க ஹீரோயின். இதை கேட்குற ஹீரோ பயங்கரமாக கண்டாயிடுறாரு. ஆமாம், டிராகன் வரும்போதெல்லாம் பொன் குழந்தை பிறக்குதுன்னா இந்நேரம் அவருக்கு எத்தனை ஒய்ஃப் இருந்திருக்கும், சும்மா ஏதாவது பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு கடுப்பாகி போக பார்க்குறாரு ஹீரோ. போறவரை ஹீரோயின் பிடிச்சிருக்கிறா. ஹீரோயின் பிடிச்சிருக்கிறதான் பாருங்களேன், அம்மாவை நீ இங்கே தான் பிடிப்பியாடா அப்படின்ற காமெடி மாதிரி தான். இந்த வேடிக்கை பார்க்குறான்ல இவன் தான் நம்ம ஹீரோ. ஹீரோயினோட மூக்கோட மூக்கா உரசிக்கிட்டு போய் லேண்ட் ஆகுறாரு. ரெண்டு பேரும் இப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன பண்ணுற நீ அப்படின்னு விலகிடுறாரு. ஹீரோயின் பேச்ச மாத்திரத்துக்காக, நான் டிராகன் ஸ்கேல வச்சிருக்கிறதுனால உனக்கு நான் முக்கியமான ஆளுன்னு தெரியும், நீ என்ன ரகசியனாலும் என்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சம்மதமே இல்லாமல் பேசிட்டு கிளம்பிடுறா. யாரடா இவ அப்படின்னு பார்க்குற ஹீரோ அவள் கேட்ட புக்கில் ஒன்றுக்கு ரெண்டாக வாங்கிட்டு போகிறாரு. சூயினுக்கு தெரியாமல் அவள் அப்பாவோட கேஸை பற்றி விசாரிக்க சொல்கிறாரு ஹீரோ. ஹீரோவை பார்க்க வர்ற ஹீரோயின் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறன்ற பேரில் இருக்கிற எல்லா பொருளையும் போட்டு உடைக்கிறா. சரி உனக்கு நான் டீ ஊற்றுறேன் அப்படின்னு சொல்கிறவட்ட, அடுத்த ஃபர்னிச்சரை உடைச்ச மொதல் டெட் பாடி நீ தான் அப்படின்னு சொல்கிறாரு. கெஞ்சி கேட்குறேன், மரியாதையாக இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்கிறாரு. என் கையை பிடிச்சிருந்தா நான் எப்படி போகிறது அப்படின்னு சொல்கிறா ஹீரோயின். இதெல்லாம் நல்லா பேசுமா. அப்புறம் நைஸாக உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கணும், உனக்கு கடல் பற்றியெல்லாம் நிறையா தெரிஞ்சிருக்குல, நான் சொல்கிற விஷயத்த பிளாக் டிராகன் கிட்ட சொல்லிடுறியா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவர் பயங்கரமாக டென்ஷன் ஆகி, வேணாம் ஓடிடு இங்கேருந்து முதல்ல அப்படின்னு காண்டாகிறாரு. மூச்சங் அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு இருக்கான். அந்த பெயிண்டிங்கை கொண்டு போயிட்டு இருந்த அந்த அரண்மனை வேலையாளோட பாட்டியை கடத்திட்டோம், அதை வச்சு அவனை மிரட்டதாகவும் பேசிக்கிறாங்க, நமக்கு எதிராக அவன் ஒன்றும் பண்ண மாட்டான்னு சொல்கிறாரு இந்த ஆள். அடுத்த சீனில் மகாராஜா இங்கே திராட்சை சாப்பிட்டுக்கிட்டும் கதை படிச்சுக்கிட்டும் உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட க்ரோன் பிரின்ஸாக கண்டுபிடிச்சிட்டோம், ஆனால் வழியிலேயே அவரை ஒரு பொண்ணு சண்டை போட்டு காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ அவர் யார்கிட்ட இருக்கிறாருன்னா அப்படின்னு சொல்ல வரும்போதே ஏன் கூட தான் இருக்கான் அப்படின்னு உள்ளே நுழையிறாரு ஹீரோ. அவர்கிட்ட க்ரௌன் பிரின்ஸும் சூயினும் இப்போ ஏன் வீட்டில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அரசருக்கு ஒரே ஆச்சரியம், ஜீனரை தவிர இன்னொரு பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டுறதை இப்போ தான் பார்க்குறேன், அதை சொல்லவா இவ்வளோ தூரம் வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. சூயினோட அப்பா கேஸை பற்றி நீ என்ன நினைக்கிற, அதுக்கு அரசரும் அவர் இந்த மாதிரி பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதே சமயம் ஹீரோயின் பழைய பொருள் விற்கிற இடத்துக்கு போகிறா, அங்கே போய் இந்த ஸ்கேலை பற்றி விசாரிக்கிறா. சிம்பிளை எங்கேயாவது பார்த்துருக்கியா, இது வந்து ஆமாவோட மேலே இருக்கிறதாவும் இது இல்லைன்னா ஆமா வந்து கடலுக்குள்ளே போக முடியாதாம்மா அப்படின்னு விசாரிக்கிறா. இந்த நேரத்தில் அந்த ஆள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மோச்சங்க்கு தகவல் அனுப்புகிறாரு. அப்புறம் ஒன்றுமே தெரியாதவர் மாதிரி, ஆமாம் எப்போவுமே கடற்கரை ஓரத்தில் தான் இருக்கும், இல்லை ஏதாவது மலை உச்சியில் தேடினா கிடைக்கும் அப்படின்னு நக்கலாக சொல்கிறான். இவன் ஓ அப்படியா சரி சரி அப்படின்னு வெளியில் வர்றா. வந்தால் இங்கே மூச்சங்க நிற்கிறான். என்கிட்ட கெஞ்சி கேளு, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கோ, என் அப்பா கிட்டே நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறான் இவன். ஹீரோயின் இதனால் பயங்கரமாக கடுப்பாகிடுறா. ஒருவேளை நீ தான் பிளான் போட்டு இந்த வேலையை பண்ணியா ராஸ்கல், உன்னை என்ன பண்ணுற பாரு அப்படின்னு இவ பாட்டுக்காக கத்திட்டுருக்கா.
என்னடா எல்லாரும் முணுமுணு நம்மளை பார்த்து பேசுறாங்களே அப்படின்னு இந்த பையன் அப்படியே பிளேட்டை திருப்பி போடுறான். கிரிமினல் ஆனவங்க அப்பாவுக்கு நீ தான் உதவி பண்ணியிருப்ப, இந்த கேஸ் சம்மந்தமாக உன்னை நான் அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு இவன் சொல்ல இவ பயந்துடுறா. அந்த சமயம் ஹீரோவுக்கு இதயம் லேப்டாப் லேப்டாப்னு துடிக்குது. நேராக ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு ஹீரோ. பறந்து வந்து ஹீரோயினை கேட்ச் பிடிச்சிட்டே லேண்ட் ஆகுறாரு. ஹீரோயினை பார்த்துட்டே இருக்கிறாரு. இங்கே கேமராவை ரெண்டு சுற்று சுற்றி எடுக்கிறாங்க. என்ன டைட்டாக பிடிச்சிக்க அப்படின்னு சொல்கிறாரு ஹீரோ. ஹீரோயின் பிடிச்சிக்கிட்டாலும் அவளை அப்படியே தூக்கிட்டு எப்பவும் போவாரே ஒரு மலை உச்சி, அங்கே வந்துடுறாரு. கடலை பார்த்துட்டு இருக்க ஹீரோயின், எனக்கும் கடலுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குது, நீ டிராகன் இல்லாட்டியும் பரவாயில்ல, ஆமை தானே, இருந்தாலும் உன் கூட நான் ஃப்ரெண்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. யார் ஆமை, நான் டிராகன் அப்படின்னு சொல்கிறாரு ஹீரோ. எங்கே பறந்து கம்மி அப்படின்னு கிண்டல் அடிக்கிறான் அந்த பொண்ணு. உனக்கெலாம் நான் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ யாருக்கிட்டே இப்போ நடந்ததை சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஹீரோயினும் சரி சரின்னு மண்டையாட்டுறா. தான் அப்பா கிட்ட அங்கே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறான் மோச்சங். நீ நிங் சூரிய கிட்ட மோதாத, அவன் தான் ஜாங்கி விழான்னு நினைக்கிறேன் நான். சின்ன வயசில் என் தாத்தா மூலமாக நான் இந்த அரசவையில் ஃபஸ்ட் ஆளாக எக்ஸாமில் பாஸ் பண்ண வேண்டியது. ஆனால் லார்டு ஜாங் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா சூபினை செலக்ட் பண்ணிட்டாரு. நான் ரெண்டாவதாக தான் வந்தேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்து மேலே அடுக்கடுக்காக பழி சுமத்திட்டாரு அந்த ஆள். அதனால் அவரை நான் கொலை பண்ணவும் திட்டம் போட்டேன். எனக்கு தெரிஞ்ச அவன் இன்னும் சாகலை, இவன் தான் அவன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்கிட்ட நீ நெருங்காத அப்படின்னு சொல்லிட்டு மோச்சங் போனதும் ஆள் அனுப்பி சூயினை கொல்ல சொல்கிறான் இந்த மூ. ஹீரோ அவர் ரூமில் குளிக்க ரெடி ஆகிட்டுருக்காரு. ஹீரோயின் அவளோட ரூமில் குளிக்க பூவெல்லாம் போட்டு தண்ணி சூடாக இருக்குது, ஆரட்டும்னு வெயிட் பண்ணுறா. அப்போ ஹீரோ வாங்கி கொடுத்த புத்தகத்தை படிக்கலான்ட்டு போகிறா. அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, டிராகன் ஒரு பொண்ணை தூக்கிட்டு வானத்தில் பறக்குது, அது விடுற மூச்சு மேகமாக மாறுது, காற்றை உள்ளிழுக்கும் போது மழையாக வருது அப்படின்னு போட்டிருக்கு. அதை படிச்சுட்டு பிளாக் டிராகன் என்னையும் இப்படி தூக்கிட்டு போகுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டே கண்ணை மூடுறான். ஹீரோ அவளை காப்பாற்ற வந்தப்ப என்னை டைட்டாக பிடிச்சிக்கோ அப்படின்னு சொன்னது தான் கண்ணு முன்னாடி வந்து போகுது. ஆமாம், இப்போ ஏன் நான் இந்த ஆமையை பற்றி நினைக்கிறேன் அப்படின்னு இவ சொல்ல இங்கே ஹீரோவோட ஹார்ட்டு பயங்கரமாக துடிக்குது. அடுத்த சீன்லேயே ஹீரோயினோட பாத் டப்பில் உட்காந்துருக்காரு ஹீரோ. ஆஹா, கதை இப்படி போதா? திரும்பி பார்க்குற ஹீரோயின், நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு என்ன தெரியும், நீ தான் என்னை வர வச்சேன்னு சொல்கிறாரு ஹீரோ. இனிமே தாங்க ட்ராமா சூடு பிடிக்க போது, மறக்காமல் அடுத்த எபிசோடை பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத்தோட இன்னைக்கு வீடியோ முடிந்தது நண்பர்களே. கூடிய விரைவில் அடுத்த வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.